அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு குழந்தையின்மை. ஆண்களுக்கு பெண்களுக்கான குழந்தையின்மைக்கு என்ன காரணம் என்பதை செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து ராகவேந்திரா கல்யாணமிடம்பரம் 14/15 அக்பராபாத் 2வது கிரவுண்ட் ஃபுளோர் தரைத்தளத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை அவங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே குழந்தைமை பிரச்சனைகள் நிறைய வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. என்ன வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு வந்து குழந்தைமைக்கான காரணங்கள் நிறைய ஆகிப்போச்சு. அந்த நோய்கள் வந்து பலவிதமாக ஒரு ஆடவனுக்கோ ஒரு ஆண்களுக்கோ திருமணத்திற்கு முன்போ பின்போ எல்லாமே குழந்தை இல்லாத பிரச்சனைகள். திருமணம் முடிந்த பிறகு குழந்தை உண்டாகும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு. எப்படி மனைவி ஒரு பங்கு வகித்து நம்ம திருமணம் செய்கிறோமோ அந்த கணவனுடைய உறவுகளை வலுப்படுத்த தான் குழந்தை பாக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை, அது இன்ஃபர்டிலிட்டி, மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான என்ன காரணம் என்பதை இந்திய சித்த மருத்துவத்தில் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் மூலமாக சென்னை கோடம்பாக்கத்திலிருந்து நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆடவர்கள் மார்பகங்கள் ஆண்களுக்கு பெரிதாக காணப்படும். ஒன்று, முதல் பாயிண்ட், அதாவது ஹார்மோன் ஃபால்ட், ரத்தத்தில் ஹார்மோன் பிரச்சனைகள் நிறைய ஆண்களுக்கு ஏற்படுது. குறிப்பாக FSH ஹார்மோன், அதாவது பாலிகுலர் ஸ்டெபிலிட்டி ஹார்மோன், டெஸ்டோஸ்டெரோன், ஆண்ட்ரோஜன், அது பிறகு தைராய்டு ஹார்மோன் போன்ற பாதிப்புகள் நிறைய ஆடவர்கள் நிறைய ஆண்கள் திருமணம் முடிந்த பிறகு உயிரணுக்கள் இல்லை என்ற பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க. அதற்கு செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டரில் நம்ம என்ன செய்யலாம்? இப்போ ஒரு ஆடவன் திருமணம் செய்கிறது என்பது வந்து, அதாவது உயிரணுக்கள் என்பது வேறு, ஆண்மை என்பது வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. உயிரணுக்களை வந்து அந்த கெப்பாசிட்டி, அதாவது கொள்ளளவுன்னு சொல்லுவாங்க தமிழில், இப்போ வேல்யூம், உயிரணுக்களுடைய வேல்யூம் எவ்வளோ இருக்கணும், 2 முதல் 5 ml. கலர் வந்து கிரேஸ் ஒயிட்டு. ஸ்பேம் கவுண்ட் வந்து 60 லிருந்து 120 மில்லியன். அசைவன் திறன் 70%. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆடவன் ஆண்மகனாக வாழ முடியும், திரும்ப முடிஞ்சு பிரயோஜனமாக இருக்க முடியும். சரி, உயிரணுக்கள் எல்லாம் இருக்குது, ஸ்பேம் கவுண்ட் இருக்குது, மோட்டிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, எரெக்ஷன் இல்லை, விரைப்புத்தன்மை இல்லை. அதற்கு சித்த மருத்துவத்தில் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டரில் நம்முடைய சித்த மருத்துவத்தில் அருமையான மருந்துகளை நம்ம கொடுத்துட்றோம். எந்த பின்விளைவும் கிடையாது. உலகத்திலே நம்முடைய தொலைக்காட்சிகளும் சரி, யூடியூப் சேனலும் சரி, முறையாக சித்த மருத்துவம் படித்து தொலைக்காட்சியில் பேசுவது நான் மட்டுமே. இதுலேயே நிறைய ஃப்ராடுகள் மித்திராட்டங்கள் பல போலிகள் வந்து தொலைக்காட்சிகளையும் யூடியூப் சேனலையும் இருக்கிறாங்க. அதனால் டாக்டர் ஜே ஜான்சன் BSMS 14/15 அக்பராபாத் 2வது தெரு மாநில மத்திய அரசு அனுமதி பெற்ற நம்முடைய ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர். இல்லை, ஆண்களுக்கு அந்த இரத்த பரிசோதனை பண்ணி பார்க்குறோம், இரத்தத்தில் ஹார்மோன் பார்த்தா ஹார்மோன் பிரச்சனை நிறைய இருக்குது. ஆடவர்கள் சில பேருக்கு VDRL இருக்குது, சில பேருக்கு HIV பாதிக்கப்பட்டு வர்றாங்க, சில பேருக்கு ஹார்மோன் பாதிப்பில் வர்றாங்க, சில பேருக்கு ஒரே ஆடவர்கள் வந்து உயிரணுக்கள் இல்லாமல் இருந்தால் கூட குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாக கூட சர்க்கரை நோய் சுகர் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதனால கூட உயிரணுக்கள் இல்லாமல் போயிடும், தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாமல் போயிடும். இப்போ உயிரணுக்கள் வந்து ஸ்பேம் கொண்டு வந்து 60 லிருந்து 120 மில்லியன் இருக்கணும் ஆண்களுக்கு. வேல்யூம் வந்து 2 முதல் 5 ml. மோட்டிலிட்டி வந்து 70% இருக்கணும், 70%. இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ஆடவன் ஒரு ஆண்மகன் குழந்தை பாக்கியருக்கு தகுதியான ஆடவனாக இருக்க முடியும். எல்லார் வீடுகளையும் ஒரு நார்மல் மனுஷனுக்கு இந்த மாதிரி உயிரணுக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும், அதாவது ஆண்கள் தகுதி படைத்தவர்களா, ஒரு ஆடவன் தகுதி படைத்த ஆடவனா, ஒரு ஆண்மகன் தகுதி படைத்த ஆண்மகனா, ஒரு வாலிபன் வயது கடந்த பிறகு திருமண வயது நெருங்குறாங்க, அப்போ திருமண வயது நெருங்கும் போது வந்து ஒரு ஆடவன் ஆண்மகனாக எப்படி இருக்கு, எப்படி எப்படி முயற்சி பண்ண முடியும், எப்படி காட்ட முடியும் என்பதை கேட்குறாங்க. ஒரு ஆடவனுக்கு உயிரணுக்கள் வந்து 60 லிருந்து 120 மில்லியன், 1 மில்லியன் வந்து 10 லட்சம் ஸ்பேம் கவுண்ட், அதான் உயிரணுக்கள். அசைவன் திறன் வந்து 70% இருக்கணும். அந்த அசைவன் திறன்ல வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்பேமுடைய அந்த தலை கழுத்து வால் பகுதி என்று 3 பகுதி உண்டு. தலை கழுத்து வால் பகுதி,
அந்த வால் பகுதி வந்து வேகமாக அப்படி அசையணும், மீனுடைய வால் தொடுப்பு போல வேகமாக அசைஞ்சு உடலுறு பண்ணும்போது உள்ளே போயிடும். அப்போ அசிவந்திரன் எழுபது இருக்கணும், எவ்வளோ இருக்கணும், 70% ரேபிட் ப்ரோக்ரஸிவ் ஆக்டிவ் மோட்டிலிட்டி, வேகம், அதிவேகமான உயிரணுக்கள். இதற்கு சித்த மருத்துவத்தில் ஆந்தனி சித்த வித்தியசாலையை மட்டும்தான் தீர்வே. வெளியிடங்கள் உள்ள மருந்துகளில், செயற்கை குழந்தைகளில் வேறு ஒருத்தருடைய உயிரணுக்களை ஊசி மூலமாக உள்ளே செலுத்தக்கூடிய மெத்தடு அது. கணவருடைய உயிரணுக்களே கிடையாது. இப்போ பாருங்க, சமீபத்தில் கருமுட்டையே வந்து ஒரு குழந்தைக்கு சின்ன பிள்ளை சிறுவயது சிறுமீட்டே எடுத்துட்டாங்க கருமுட்டையை. இதே போல கண்ணுக்கு தெரியாமே இதற்கு புரோக்கர் ஏஜென்சி நிறைய இருக்கான், செயற்கை வெந்த உள்ள செலுத்துறதுக்கு. இந்த மாதிரி நிறைய மருத்துவத்தில் குளப்படிகள், மருத்துவத்தில் நிறைய பிராடுகள், பித்திராட்டங்கள்லாம் இப்போ காலத்தில் வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு. எப்படியாவது குழந்தை உண்டாயிரணும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. தன்னுடைய உயிரணுக்கள் மூலமாக குழந்தை உண்டாகினாதான் அது நம்ம குழந்தை. இப்போ கை இருக்குது, கையை இப்படி அசையணும், கையை சோறு சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம், ஆ இப்போ கை நல்லா இருக்குது, கை இருக்கும்போது கை வந்து அசைவந்திரன் இருக்கணும், கை நல்லா இருக்குல்ல, உயிரணுக்கள் நல்லா இருக்குது, என்ன நல்லா இருக்கணும், தாம்பத்தியம் இருக்கணும், தாம்பத்திய ஆண்மை இருந்தால் தான் உடலுறு பண்ணி குழந்தை உண்டாக்க முடியும். அதுமாதிரி உயிரணுக்கள்லாம் இருந்து உடலுறு பண்ண முடியாமல் எப்படி குழந்தை உண்டாக்க முடியும்? தன்னுடைய உயிரணுக்கள் மூலமாக, தன்னுடைய ஆணுறுப்பு மூலமாக, பீனிஸ் மூலமாக மனைவியிடம் தாம்பத்தியம் செஞ்சு குழந்தை கொடுத்தால் தான் அது இயற்கையினுடைய நடைமுறை. இதற்கு மாறாக நம்ம செயற்கையில் வந்து போனோம்னா, செயற்கை மருத்துவத்திலேயோ செயற்கை மருந்துகளையோ நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் வராது, அவரவருடைய ஜீன்கள் வராது, தகுப்பந்தாருடைய குணாதிசயங்கள் வராது, பழக்க வழக்கம் வராது. மாறாக வேறொருத்தருடைய குணநலங்கள், முக பாவனைகள், மொழி இப்படி செல்லுற முடிக்கிற மொழிகள், நடவுடைய பாவனைகள் எல்லாம் மாறி போயிடும். இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை இப்போ அம்மா அப்பாட்ட எப்படி பிறந்தோம், நார்மலாக பிறந்தோம், நார்மலான இயற்கை முறையிலேயே உடலுறு பண்ணி குழந்தை உண்டாயிட்டோம், நம்மளும் பிறந்து வளர்ந்து ஆணாக இருக்கும். அப்போ இதே மாதிரி வந்து இயற்கையினுடைய முறைகளிலே, இயற்கையினுடைய நடைமுறையிலே, நீங்கள் நம்மகிட்ட வாங்க நான் என்ன சொல்லலை, ஆனால் இயற்கையிலே குழந்தை உண்டாக வழிகளை பாருங்கள். செயற்கையாக போகணும், செயற்கையாக போகிறதுனால நமக்கு வந்து மருந்தினுடைய ஆதிக்கம் அதிகம், மருந்தினுடைய பின்விளைவுகள், பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆயுட்காலம் நாம் அடிவாங்கும், ஒரு பயங்கரமான கொரோனா கூட பாதிச்சு செயற்கையில் வர குழந்தைக்கு, எல்லோரும் கொரோனா அது கூட பாசிட்டிவ் ஆகிடும். ஏன் பாசிட்டிவ் ஆகுது? எதிர் சக்தி இருக்காது, இயற்கையில் வந்த குழந்தை கிடையாது, தன்னுடைய குழந்தை கிடையாது, வேறொரு டோனர் விந்தில் வர்ற குழந்தை. டோனர் கொடுத்தவன் எப்படி இருக்கான் யாருக்கும் தெரியுமா? தெரியாது. யாரும் எப்படி இருக்கு யாரும் தெரியும், ஒருத்தரும் தெரியாது. இந்த இடத்துக்கு கொடுப்பாங்க, ஊற்றி விட்டுறான் உள்ள, ஆமாம் ஊத்துறா அப்படிச்சு, ஆமாம் ஊத்து ஊத்து ஊற்றி விட்டுறான். தன்னுடைய ஆணுறுப்பு அழகா மனைவிய தாம்பத்தி செஞ்சு ஒரு கையில் பூவெல்லாம் கட்டுவாங்க முன்னால் பழைய காலத்தில், அதில் இப்போ இல்லை போல தெரியும், பூ கட்டுவாங்க, அடுத்தால மல்லிகை தொங்கிட்டுருப்பாங்க கட்டில் நடுவில், அப்படி எட்டிட்டு பார்த்துருப்பாங்க சில பேர், கட்டில் உடைக்க சொல்லுவாங்க சில இடங்களில் வீடுகளில், தாம்பத்தியம்னா கட்டில் உடஞ்சா பாஸ், கட்டில் உடையெல்லாம் ஃபெயில், கட்டில் உடைஞ்சா பாஸ் கட்டில் உடையெல்லாம் ஃபெயில். இதான் இந்த தலைப்பு, கட்டில் உடைய ஆண் மகனாக என்ன செய்ய வேண்டும், பகிரங்க குற்றச்சாட்டு. எல்லாம் பணம் இருக்கு, எல்லாம் அப்படி இருக்கு. சித்த மருத்துவம் வந்து ரெண்டாவது தடவை தான் பயன்படுத்துறாங்க எல்லாருமே, அது எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவமா, சித்த மருத்துவமா, சித்த மருத்துவமா அப்படின்னு பேமொழி முடிக்கிறது. ஏன் மற்ற மருந்துகளில் சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா? என்னுடைய சித்த மருத்துவத்தில், செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டரில், இன்றைக்கு புனித அந்தனியாரருடைய இறந்த நாள் இன்னைக்கு June 13, 2022 அந்த நாள் தான் இன்றைக்கி உங்களை சந்திச்சிட்ருக்கேன். செயின்ட் ஆண்டனி சித்தான்னு வச்சதுனால தான் என்னுடைய வளர்ச்சியே, ஏன்னா அந்தனியாருடைய வல்லமை. உயிரணுக்கள் இல்லை, குழந்தை வந்தது, ஆண்மை இல்லை, குழந்தை வந்தது. இப்போ கூட ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னால் கூட ஒரு ஸ்டூடியோவுடைய தம்பி, என்ன ஸ்டூடியோன்னு சொல்ல, ஸ்டூடியோ எனக்கு என்னுடைய ப்ரோக்ராமை எடிட்டிங் பண்ணுறவங்களுடைய தம்பியோட கன்சீவ் ஆகி 25 நாள் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு ஆதாரபூர்வமான ஒரு மருத்துவ ஆதாரங்களை ரெஃபரன்ஸில், எல்லா ரெஃபரன்ஸ்லாம் வர்றாங்க. குழந்தை உண்டானவங்க அடுத்த ஃபேமிலியை கூப்பிட்டுறாங்க, ஆ நீங்கள் கும்மிடிப்பூண்டி, திருவள்ளூர், மதுரை, திருச்சி, பாம்பே, பெங்களூரு, ஆந்திரா,
எல்லா இடங்களும் வராங்க. அதனால யாருமே கவலைப்படாதீங்க, குழந்தை இல்லை, ஆண்களுக்கான மலட்டுத்தன்மை இருக்கு, விதையில பாதிப்பு இருக்கு, விதையில இது வரதால உயிரணுக்கள் இல்லை, விதையில பாதிப்பு இருக்கு, உயிரணுக்கள் இல்லை. அதாவது டாக்டர், இந்த டெஸ்டிஸ் விதைப்பை இதில் வந்துட்டு என்ன மாதிரியான நோய்கள்லாம் வருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? விதையில் வந்து டெஸ்டிஸ் சொல்லும்போது வந்து என்ன நினைக்கணும், டெஸ்டிஸ்னால் வேறு ஏதாவது நீங்கள் ஐபிஎல் மேட்ச் நினச்சிடக்கூடாது, கிரிக்கெட் பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் பட்டாலும் அடி வாங்கிடணும், ஜாயின் பண்ணிச்சிடும். கிரிக்கெட் பால், வாலிபால், அவங்க விளையாடுறாங்கன்னா காசு கிடைக்கி, நம்ம காசு கிடைக்குமா? நம்ம சும்மா நாட்டுக்கும் ஒரு மட்டை இப்படி தட்டிகிட்டே இருக்கோம், அது போடுற விதையில ஏற்றிடுறோம். அந்த பவுலிங் போடும்போது பவுலிங் இல்லாமல் பாதுகாப்பு கிடையாது, நல்ல கார்க்கு பால் வச்சு நல்லா நங்குன்னு ஏற்றிடலாம். வேறு கொஞ்சம் சில பேர் கிரிக்கெட் விளையாடுறது, வாலிபால் விளையாடுறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, கபடி விளையாடுறது, சைக்கிளில் போகிறதுனால, டூ வீலரில் போகும்போது ஸ்பீடாக போகிறதுனால, இறுக்கமான ஆடைகளை அதிகமாக அணிவதனால சண்டையை சில பேர் நினச்சிடுவாங்க. கபடியில் பதில் கூட அமைக்க விட்டுருவாங்க கோபத்தில், என்னாகும் அடி வாங்கும், என்ன அடி வாங்கும், ஸ்க்ரோட்டம், விதைப்பைகள், விதை அடி வாங்கும். நிறைய பேஷண்ட்டு விதையே எடுத்துட்டாங்க சில பேர் தெரியாமல், யார் டாக்டர், விதைப்பையில் விதைகள் இல்லை. இப்போ நாவல் படம் இருக்குது, நாவல் படம் தெரியுமா, நாவல் படம் அதில் உள்ள என்ன இருக்குது, விதை, விதை இருக்கா? எல்லா படத்துலையும் விதை, சில விதை இருக்கும், சில படத்துலையும் விதை இருக்காது. அப்போ விதை உள்ள பழத்தில் வந்து விதை உள்ள பழத்தில் வந்து விதை இருக்கணும் இல்லை, அதே மாதிரி விதை பை, விதை பையில் அந்த ஸ்க்ரோட்டம் சொல்கிறது, விதை பையில் விதைகள் ரெண்டு விதைகள் இருக்கணும், அந்த விதைகள் சுருங்கியிருந்தால் கூட உயிரணுக்கள் இல்லாமல் போயிடும். எதனால் சுருங்குது என்பதை கேட்கலாம். கேட்டாங்க விதையில் என்ன பாதிப்பு வரும் சார், கேட்டாங்க. அதே மாதிரி சொல்லுங்கள், ஒரு சிலருக்கு வந்துட்டு அடிபட்டு ஒரு விதையே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மாதிரி இருந்தால் முதல்ல உயிரோடு இருப்பாங்களா இல்லை இருக்க முடியுமா? உயிருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. விதைப்பையில் பாதிப்பு வந்து விதையை எடுத்ததுனால உயிரணுக்கள் தான் இல்லாமல் போகுமே ஒழிய, ஆனால் உயிரணுக்கள் தான் முக்கியம் ஆன்மகனுக்கு. அப்போ விதையில் உள்ள பாதிப்பு என்னென்ன பாதிப்பு வருது பார்த்தீங்கன்னா, விதைகள் அடிபட்டதுனாலேயோ, விதைகள் சுருங்கி இருக்குது, பொண்ணுக்கு வீங்கி வருது கழுத்தில், பொண்ணுக்கு வீங்கி வர்றதுனாலே உயிரணுக்கள் இல்லாமல் போயிடும். ஒன்று முதல் பாயிண்ட், விதைப்புகள் பைலேட்ரல் ஸ்மால் வேல்யூம் டெஸ்டிஸ், பைலேட்ரல் மினிமல் ஹைட்ரோசில், பைலேட்ரல் ஹைட்ரோசில், பைலேட்ரல் வெரிகோசில், பைலேட்ரல் எப்டமல் சிஸ்ட், அஞ்சு பாயிண்ட், பைலேட்ரல் மினிமல் ஹைட்ரோசில், பைலேட்ரல் ஹைட்ரோசில், பைலேட்ரல் வெரிகோசில், லெஃப்ட் வெரிகோசில், ரைட் வெரிகோசில், பைலேட்ரல் எப்டமல் சிஸ்ட், இதெல்லாம் காரணம் விதைகளில் உறுப்பு, உறுப்புகளில் அடிபடுறதுனால. இப்போ உறுப்புகள் அடிபடுது, எப்படி அடிபடுச்சு, கிரிக்கெட் விளையாடுனாலும் அடிபடலாம், வாலிபால் விளையாடுனாலும் அடிபடலாம், பேஸ்கெட் பால் அடிபடலாம், சைக்கிள் ஓடும்போது அடிபடலாம், வண்டியில் ஓடும்போது கீழே ஓடும் தான் அடிபடலாம், டூ வீலர் போகும்போது அடிபடுதான் அடிபடலாம், சண்டையில் பையங்க அழுத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் அடிபடலாம், இறுக்கமான ஆடைகள் அணிஞ்சாலும் அடிபடலாம். இதெல்லாம் காரணங்கள் விதைகளில். இதனால் உயிரணுக்கள் இல்லாமல் போனால் கூட இது மட்டுமே காரணம் கிடையாது, ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு இருந்தாலும் உயிரணுக்கள் இல்லாமல் போய்விடும். மீசை நல்லா இருக்கு, தாடி நல்லா இருக்கு, மார்பகத்தில் முடியில்லை, ஏன் 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 அப்படின்னு கேட்டேன், ஏன் என்ன ஏன் ஏன் என்ற கேள்வி எழணும், கேள்வி தனக்குள்ளே எழணும், கேள்வி ஞானம் இருந்தால் தான் பதில் கிடைக்கும். கேள்வியும் இல்லை பதிலும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும், வேலைக்கே ஆகாது, வேஸ்ட். உறுப்பு வேற, ரத்தம் வேற. இப்போ கை இருக்கு, கை உறுப்பு, இது கை வந்து உறுப்பு, ஆண் உறுப்பு வந்து உறுப்பு, விதைப்பை வந்து ஒரு உறுப்பு. உறுப்புகள் வந்து தலை, கழுத்து, அது பிறகு முதுகு, வாய், கண்கள், அது பிறகு கால்கள், கைகள், உதடுகள், எல்லாம் மார்பகங்கள், இதெல்லாம் வந்து உறுப்புகள். உறுப்புகளில் கூட ரத்தத்தில் பாதிப்பு ஏற்படனால கூட உயிரணுக்கள் இல்லாமல் போய்விடும். சரி டாக்டர், உயிரணுக்கள் ரத்தத்தில் என்ன பாதிப்பு வரலாம், எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் பாதிப்புனால உயிரணுக்கள்லாம் போகலாம், புரோலாக்டின் ஹார்மோன் பாதிப்புனால உயிரணுக்கள்லாம் போகலாம், டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் பாதிப்பு உயிரணுக்கள்லாம் போகலாம், இதெல்லாம் ரத்தத்தில் உள்ள ஹார்மோனுடைய பாதிப்புகள் ஆண்களுக்கு. அதே மாதிரி இந்த எரெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு
எல்லாருக்கும் அந்த வால்யூம் டவுன் ஆகிட்டே வருது, அதெல்லாம் என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆகுது, ஏன் எரெக்ஷன் சரியா ஆக மாட்டேங்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஆண்களுக்கு என்னென்ன காரணம்? உறுப்பில் ரத்தோட்டம் இல்லை, ரத்தோட்டம் எதனால இல்லை, ஏன் இல்லை, கை பழக்கம், செக்ஸ் படம், ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் செக்ஸ் படம். கையிலே கைக்குள்ளே அட கையில் வளர்த்து பார்க்கலாம்னு சொல்கிறான், கையில் செக்ஸ் படம் தான் பார்த்துருக்கான் நிறைய பேர். ஆஹா ஓஹோ பேஸ் 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 பேஸ்ட் இல்லை பேஸ் பேஸ் கை பழக்கம் தாறுமாறு அட்டி அட்டிக்கிற அட்டியில் ஒவ்வொரு அட்டியும் இடி மாதிரி விடும். என்ன ஆகுது? கையடிச்சு கையடிச்சு விந்து விட்டவன் நொந்து கெட்டான். ஒரு சொட்டு விந்தில் பத்து சொட்டு ரத்தம் இருக்கு, ஒரு சொட்டு விந்தில் பத்து சொட்டு ரத்தம் இருக்கு, உயிரணுக்கள் இல்லை. பணம் இருக்கு பாக்கெட்டில், லட்சக்கணக்கில் பணம் இருக்கு, தங்க நகை இருக்கு, வைரம் வயடுறை இருக்கு, ஆன்மா இருக்கா இல்லை, உயிரணுக்கா இல்லை. என்ன செய்யணும்? செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர், சென்னை கோடம்பாக்கம், டாக்டர் ஜான்சன் உங்களை அழைக்க. யாருமே கவலைப்பட வேண்டாம், உயிரணுக்கள் இல்லை என்றால் செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டரில் மட்டும்தான் தீர்வு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேற இடங்களை போய் தேவையில்லாமல் பணங்களை செலவழித்து வேஸ்ட்டாக பணத்தை மண்ணில் போடாதீங்க. ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறது உங்கள் பணம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம், சிரமப்பட்டு சம்பாதிக்கிற பணம், அந்த பணத்தை போய் நீங்கள் வெளியே செலவு பண்ணி வேஸ்ட்டாக மண்ணில் போட்டு நாசமாக போய் பத்து பைசா புரோஜனெலாம் வேற ஒரு குழந்தைய வாங்குறதுக்கு உயிரோடு இருந்தே புரோஜனெலாம் போயிடும். வாழ்ந்தும் புரோஜனம் இல்லை, இருந்தும் புரோஜனம் இல்லை, பிறந்தும் புரோஜனெலாம் போயிடும். சில பேர் எதுக்கு தான் பிறந்தாங்களோ, ஏன் வாழ்கிறோமோ அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம போய் மாட்டிடக்கூடாது. பிறப்பதும் இறப்பதும் ஒரே ஒருவர் தான், ஒரு நேரம் தான். அதனால் பிறந்ததை நம்முடைய வாழ்க்கையுடைய நடைமுறைக்கு சாதகமாக பயன்படுத்தி தனக்கு வரக்கூடிய மனைவிடம் அழகான முறையில் உடலுறவு செய்து, அழகான முறையில் அரை மணி நேரம் உடலுறவு செய்து உயிரணுக்களை உள்ளே செலுத்தி இயற்கையான குழந்தை செல்வத்தை பெற்றுத்தர செயின்ட் ஆண்டனி சித்தா மெடிக்கல் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்னை கோடம்பாக்கம் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பின்புறம், 14/15 அக்பராபாத் 2வது தெரு, காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை, ஞாயிறு காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. நன்றி, வணக்கம்.